வெல்கம் பேக் டு நைஃப் அண்ட் ஸ்பூன்ஸ் கிச்சன்ஸ் கார்னர் எஸ் ஆமாம் நானும் என் வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா வீட்டில் எல்லா வெக்கேஷன்லாம் முடிஞ்சாச்சு நாலு நாள் அங்கே முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் போல தான் வந்தேன் வந்ததும் பசங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யறது சார் நான் நாலு நாள் கழிச்சு தான் வந்திருக்கேன் வீட்டில் என்ன இருக்கு எது இருக்குன்னு எல்லாம் ஆராயணும் ஸோ ரவையை வச்சு சிம்பிளாக ஒரு பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் வச்சுருக்கோம் பேன் சூடாகிடுச்சு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவை இந்த கப்புக்கு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் நான் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரவையை இது ரொம்ப குயிக் அண்ட் சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு டக்குன்னு நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோன்னா டக்குன்னு ஒரு டிஷ் ஒன்று பண்ணி நம்ம கொடுத்துடலாம் பசங்களுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப பொன்னிறமாகவும் இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒரு மீடியமாக வறுத்துக்கோங்க நம்ம வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது பாருங்கள் இதை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் நான் தேங்காய் பாலில் நான் வீட்டில் ஏற்கனவே எடுத்து வச்சது ஒரு கப் ஃபுல்லாக இருக்குது ஒரு கப் ஃபுல்லாக இதில் நான் ஊற்றிக்கிறேன் இந்த வறுத்து வச்ச ரவையில் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக போட்டு இதை நல்லா ஒரு 15 minutes ஊற வச்சுக்கோங்க 10 to 15 minutes 15 minutes கூட ரொம்ப அதிகம்னா தேங்காய் பாலில் இதெல்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நமக்கு வரும் இல்லைங்களா தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா அந்த தேங்காய் பால் தான் நான் தண்ணி ஊற்றவே இல்லை மொதல் தேங்காய் பால் திக் தேங்காய் பாலில் தான் நான் பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் கோகோனட் பா இது கடையில் கூட சூப்பர் மார்க்கெட்டில் கூட விற்குது ரெடிமேட் கோகோனட் இது இதை ஒரு 15 minutes நம்ம ஊற வச்சிடலாம் இதை பாருங்கள் நம்ம ஒரு ரவை தேங்காய் பால் இது பண்ணோம் 15 minutes ஆகிடுச்சு ஊற வச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகே இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம 15 minutes ஊற வச்ச இந்த ரவை தேங்காய் பால் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு எடுக்க அந்த திக் தேங்காய் பாலில் தான் நமக்கு நல்லா வரும் இந்த பணியாரம் ரவா பணியாரம் இதை போட்டுட்டு அப்புறம் ஒரு வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று வச்சுருக்கேன் வாழைப்பழம் போட்டு தான் செய்யணும் வாழைப்பழம் உனக்கு வேணுமா நான் தரம்மா ஒரு மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக குவான்டிட்டி போடுறேன் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி போட்டிங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கப்புக்கு ஒரு 1/4 கப் சுகர் வச்சுருக்கேன் சுகர் 1/4 கப் சுகர் உங்களோட சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க நான் 1/2 கப் போட்டிருக்கேன் இது பத்தலைன்னா நான் அப்போ தான் போட்டுக்கிறேன் அப்புறம் இது கூட ஒரு 4 ஏலக்காய் இது கூட ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் 4 முந்திரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் அரைக்கலாம் இப்போ இந்த ரவை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் பாருங்கள் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு ரவை தேங்காய் பால் எடுத்து வச்ச மாவு வாழைப்பழையில கலந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நான் இப்போது குழி பண்ணி நம்ம இப்போ வந்து இந்த குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன் சப்போஸ் இந்த இது இந்த பாத்திரம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றலாம் நான் இப்போ என்கிட்ட இந்த இது இருக்கனால நான் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன் பணியார பாத்திரம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகுது சூடானதும் நம்ம இதை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றினா நமக்கு ரவா பணியாரம் ரெடி ஆகிடும் குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றலாம் பாருங்க
அந்தமாதிரி ஊத்திக்கோங்க சப்போஸ் யா உங்ககிட்ட இந்த பனியார சட்டி இல்லனா எண்ணெய் இல்ல எண்ணெயை நல்லா காய வச்சிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியா எடுத்து எண்ணெய்க்குள்ள ஊத்துனீங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு அழகா வரும் ஏ பாருங்க இப்போ நான் எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டுட்டேன் இப்போ முன்னாடி இந்த மாதிரி வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுர்க்கேன் இதோட மெயின் எது என்னன்னா நம்ம வந்து ஸ்டவ்வ ஃபுல் ஃப்ளேம் கம்மியா ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காம ஃபுல்லா கம்மி பண்ணி வெச்சு இது பண்ணுங்க இல்லனா நமக்கு ரவை தீஞ்சிரும் ஏய் ஸ்டவ்ல வைக்க கூடாது தாங்க இதெல்லாம் ரவை தீஞ்சிரும் அதனால ஃபுல்லா ஃப்ளேம் வந்து ஃபுல்லா கம்மி பண்ணி வெச்சு பண்ணீங்கனா இத மாதிரி வரும் உங்களுக்கு சூப்பரா இது இப்போதான் திருப்பி போட்டுர்க்கேன் அப்பதான் நின்னு நிதானமா உள்ளுக்குள்ள நமக்கு ரவை வேகும் சோ அதனால ஸ்டவ் வந்து ஃபுல்லா கம்மி பண்ணி வெச்சு குக் பண்ணுங்க நம்ம சுட சுட ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஈவினிங் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீக்கிரமா வீட்டில் ரவை தேங்காய் எல்லாமே இருக்கும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பாருங்க இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன் நல்லா சுட சுட ஆவி பறக்கிறது தெரியுதா நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதாவது வீட்டில் ஒன்றும் இல்லை டக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் நம்ம ரெடி பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ